जय जगदम्बे। जय जगदम्बे என்று நாங்கள் வணங்கும் छत्रपति शिवाजी அவர்கள் சொன்ன வார்த்தைகள் छत्रपति शिवाजी said those words. தேசியமும் தெய்வீகமும் ஒன்று கலந்து நம் மக்களுக்கு எடுத்து காட்டியவர் நம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். Country and spirituality, that's what Shivaji Ganesan taught us, sir. Yeah. Andha oru siddhanthathai, andha oru ideologyai indha naattukku mun nindru nadathi kolbavar nam pradhama mandiri thiru Modi avargal. Andha vazhiyil dhaan naan selgiren, andha avar selra vazhi enakku thelivaga therindhathu. Adhaal dhaan naan ippo indru Bharatiya Janata Partiyil நான் இணைந்து கொண்டேன். இதை வந்து ஒரு இந்தியாவை ஒரு தங்க கிளி, ஹிந்தியில் சோனே கே சிடியா என்று கூப்பிடுவார்கள். அந்த தங்க கிளியை மீண்டும் உலகத்துக்கு தெரிய வைக்கும் நம் பிரதம மந்திரியின் கரத்தை பலப்படுத்த நாம் எல்லாம் ஒன்றா சேருவோம். நம் மக்கள் எல்லாம் வந்து நாடு என்ன செஞ்சு நமக்கு என்று கேட்கக்கூடாது, நீங்கள் என்ன செஞ்சீங்க நாட்டுக்கு அப்படின்னு கென்னடி சொன்ன போர் அதே போர் தான் இவர் கேட்குற. நீங்கள் நாட்டுக்கு செஞ்சால்தான் நாடு முன்னேறும். நம்ம எல்லாம் இங்கே பாஜக பிரதமர் மோடியுடன் சேர்ந்தால்தான் நாடு முன்னேறும். ஏன்னா நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு இருப்பவர் நமது பிரதமர் மந்திரி மோடி. எல்லாம் ஆத்ம நிர்பார் என்ற ஒரு ஸ்கீம், அது செல்ஃப் ரிலையன்ட், நம்ம சுய மரியாதை, நம்ம சுய மரியாதை காப்போம், நம் முன்னுக்கு வருவோம். இது மாதிரி திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்கார். நிறைய திட்டங்கள் ஃபார்ம்லா, அது எல்லாமே நம்ம அவர் சப்போர்ட் பண்ணுறோம். நம்ம குடும்பம் வந்து ரொம்ப வருஷமாக அரசியல், உங்களுக்கு தெரியும் எங்கள் அப்பாவோட அரசியல் பாதை எப்படி என்று. நான் இப்போது அவருக்காக ஒதுங்கி ரொம்ப ஒதுங்கி வச்சுருந்தேன் கொஞ்சம் நேரம். பட் இன்றைக்கி திருப்பி நான் சொல்கிற மாதிரி என் வழி எனக்கு தெளிவாக தெரிகிறது. பிரதமர் மோடி நடக்கிற வழி என் வழி, அதால் தான் நான் பிஜேபி சேர்கிறேன். ரொம்ப சந்தோஷம் செவாலியர் சிவாஜிக்கேன். இன்றைக்கு சில பேர் வந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம், ஆனால் நான் மிஸ்டர் ரவிகிட்ட சொன்ன மாதிரி இது சிறிய அலையாக என்று இருந்தாலும் அங்கங்கே அலையை வந்துட்டுருக்கு. இன்றைக்கி பல ஊர்களில் நிறைய பேர் சேர்ந்துட்டுருக்காங்க. எல்லோரும் வந்து சென்னையில் வந்து சேரணும்னு இல்லை, எல்லா ஊர்லேயும் இன்றைக்கி நிறைய பேர் அந்தந்த ஊரில் போய் சேர்ந்துட்டுருக்காங்க. அது அலை சேர்ந்துக்கிட்டே வரைக்கும் பிஜேபி கரங்களை நாங்கள் இந்த தமிழகத்தில் கொண்டு வருவோம், பலமாக ஆக்குவோம். நம் வருங்காலத்தில் பிஜேபி தமிழகத்தில் தாமரை மலரும். நன்றி. ஜெய்ஹிந்த். காங்கிரஸை விட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதுக்கு மேலே கேட்கக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு தெரியும் அவர் காங்கிரஸை விட்டு வெளியே வந்துட்டார். அப்புறம் அதான் நான் சொல்லிட்டேன். What do you mean, what success he didn't do? Like he was not a promising leader. You see, he was... No, New York Times, I wonder whether you know, New York Times, New York Post interviewed him in 1987. Yeah, that's true. Wait. No, sir, I'm answering. Can I answer, please, sir? Thank you very much. He didn't ever want to become as a chief minister of the state. Okay. He only told, vote for other people. Okay? That's what I'm doing now. I am telling, please support Mr. Modi. I am also a foot soldier here. I don't want to become the chief minister of the state. I don't want to become the prime minister of this country. That's what I just, that's my father's ideology, and I bring his ideology. No, I'm talking loudly so the mic will be here. Okay, sir? Yeah. But he didn't make like the Congress to become the next ruling party.
So like, you know, what is that like, you know, you're planning to do that? Who told you? Sir, I don't know, since when you're being in the press. Yeah, like from 2001, sir. Okay, that's what. I've been here with him in Congress from 1970. I've been with my father since 1972. Mrs. Indira Gandhi became Prime Minister. He worked for the elections. Mr. For MGR, he campaigned. Mr. MGR became Chief Minister. Mr. MGR was in New York at that time. Mr. Rajiv, after Mrs. Gandhi was shot, he campaigned. Okay? So he has campaigned for various Prime Ministers, Chief Ministers who won and come. Okay, out of six elections, three elections, six, eight elections, people have come. Okay? So you can't say he was a failure party. He only asked people to vote for people. So that's what I'm also doing. Yeah. Yes? தேசியமும் தெய்வீகமும் ஒன்று என்று கற்றுக் கொடுத்தவர் நடிகர் கழகம். தேசியமும் தெய்வீகமும் நம் தமிழ்நாட்டில் திரும்பி வர வேண்டும் என்று நான் இந்த பிஜேபி பார்ட்டியை நான் ஆதரிக்கிறேன். பிரதமர் மோடியை ஆதரிக்கிறேன். நன்றி. நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி. தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் மிகப்பெரிய அளவில் தினந்தோறும் பல்வேறு தரப்பினரும் நம்மளுடைய கட்சியில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்றைக்கு மிக பாரம்பரியம் மிக்க ஐயா சிவாஜி கணேசன் அவர்களுடைய புதல்வர் திரு ராம்குமார் அவர்கள் இன்றைக்கு நம்மளுடைய கட்சியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய நீரோட்டத்தில் இணைந்திருக்கிற ஐயா ராம்குமார் அவர்களையும் அவர்களுடைய புதல்வர் திரு துஷ்யந்த் அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தினர் அத்தனை பேரையும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். குன்னூர் முன்னாள் எம்எல்ஏ திரு சவுந்தரபாண்டியன் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு சவுந்தரபாண்டியன் அவர்களும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வருக வருக என வரவேற்று இன்னும் ஜெயக்குமார் மற்றும் சங்கர் நாகராஜன் மற்றும் பல சகோதரர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இணைந்த அனைவரையும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். It is a great pleasure to welcome Thiru Ramkumar and his family. The eldest son of India Natakandam Migaperiya Nadigar, Nadigar Tilakam, Dr. Sivaji Ganeshan, the famous Tamil actor, Thiru Ramkumar, who joined the BJP today, is well known for his movie production and various philanthropic activities. I am sure that he will efficiently utilize the large platform of BJP to protect and serve the interest of Tamil Nadu and interest of nation. Yes, thank you, sir. Heartily welcome ex-MLA Sundarapandian and Advocate Jaykumar and his team. I hope coming election Tamarai Malande Thirum. Anaivarukkum Nandri. Yes, very good.